வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் வந்து நானூற்றி அஞ்சு கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் ஐயன் வந்து அந்த குரல் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசணும் அல்லது நமக்கு தெரியாத ஒரு செய்தியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி பேசுனீங்கன்னு சொன்னால் வீணாக சங்கடப்படுவீங்க சங்கடத்துக்குள்ளே ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த குரலில் அப்போ நம்ம தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கணும் தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் தெரிஞ்ச மாதிரி நடந்தக்கூடாது அதுதான் அந்த குரலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சிறுவன்கிட்ட கேட்டேன் என்னடா இன்றைக்கி என்ன ஆன்லைன் க்ளாஸ் உண்டா அப்படின்னு கேட்டேன் இன்றைக்கி க்ளாஸ் இல்லை எக்ஸாம் அப்படின்னா என்னடா எக்ஸாம் அப்படின்னு நான் ஆசிரியர் இல்லையா எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெத்தாக கேட்டேன் அவன் சொன்னான் ஜாகிரஃபி அப்படின்னு சொன்னான் ஆஹா அப்படியா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டேன் வாட் இஸ் த செலஸ்டியல் பாடி அல்லது செலஸ்டியல் பாடி ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒன்றும் புரியல சரி என்னடா ஆன்சர்னு கேட்டேன் அதையும் நம்மளே தெரிஞ்சுக்குவோம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஹெவன்லி பாடி அப்படின்னு சொல்லிச்சோம் அப்படியா சரி சரின்னு அனுப்பிச்சி விட்டேன் அதுக்கு மேலே கேட்டோம்னா நமக்கு தெரியணும்ல அந்த சப்ஜெக்டை பற்றி நாம ஃபிசிக்ஸு அவன் ஜாகிரஃபியில் சொல்லிட்டுருக்கிறான் அவன் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன தெரியாது விடை தெரியாது அதனால் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆசிரியர் வந்தார் அவர் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் அவட்ட கேட்டேன் என்ன சார் பையன்கிட்ட நான் அப்படி கேட்டேன் வாட் ஆர் தலஸ்டியல் பாடின்னு சொல்லி கேட்டேன் அவன் சொல்கிறான் ஹெவன்லி பாடிஸ்னு சொல்லி ஆன்சர் சொல்கிறான் இது க சரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் யோசித்தார் அதுக்கு இது ஆன்சர் இல்லையே அப்படின்னு சொன்னார் அப்போ எது ஆன்சர் அவர் சொல்லவே இல்லை ஏன்னா அவர் வந்து தமிழ் மீடியத்தில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் அவர் சொல்லியிருக்கணும் செலஸ்டியல் பாடின்னா ஒன்றும் இல்லைங்க இதாங்க இதாங்க விடை ஆன்சர்னு சொல்லியிருக்கணும் அவர் கொஞ்சம் யோசித்தார் அப்புறம் அவரும் சொல்லாமே போயிட்டார் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஒன்றுமே இல்லைங்க இது ஒன்றும் பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை ஆனாலும் வந்து என்ன தெரியல நமக்கு தெரியல ஏன்னா நான் படித்து வந்ததும் தமிழ் மீடியம் அப்போ ஆங்கிலத்தில் அதுக்கு உண்டான அர்த்தம் மீனிங்ஸ் வந்து என்னங்கிறத மாற்றுச்சொல் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கல ஆக எப்போவுமே தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க ஆங்கிலத்தில் என்ன பெயர் அதுக்கு உண்டான விளக்கம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆங்கிலத்தில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவனும் அவங்களுக்கு தமிழில் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடும் அது எளிமையானதாக இருக்கும் ஆனால் வந்து என்ன செய்வோம் அதை அது வாக்கிலேயே மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கு உண்டான விடை நமக்கு தெரிஞ்சுமே தெரியாமல் ஒரு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒன்றுமே இல்லை வெரி வெரி சிம்பிள் வாட் இஸ் த செலஸ்டியல் பாடி அப்படின்னா வானில் இருக்கிற உலோகங்கள் அதாவது பொருள்கள் அல்லது உயிர்கள் உடல்கள் பாடின்னு சொன்னால் உடல்கள் இல்லையா அப்போ வானில் இருக்கிற உடல்கள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ ரொம்ப எளிமையானது வானத்தில் என்னென்ன இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது பல கோள்கள் இருக்குது செயற்கை கோள்கள் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம் ஆங்கிலத்தில் செலஸ்டியல் பாடிஸ் ஆர் ஹெவன்லி பாடிஸ் இப்படின்னு சொல்லலாம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் பையன் வந்து அந்த பையன் சொல்ல வேண்டியது வாட் இஸ் த செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லி கொஷின் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து அந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும் மூன்ஸ் ஸ்டார்ஸ் அப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் வந்து என்ன சொன்னான் ஹெவன்லி பாடிஸ்னு ஆன்சர் சொன்னான் ரெண்டுமே ஒன்று தான் அது சரியான விடை அல்ல ஆனால் நமக்கு தெரியலை ஆகையினால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்காமல் பேசக்கூடாது அப்படி தெரிஞ்சுக்காமல் பேசினோம்னா பல்ப் வாங்கிருவோம் ஆனால் ஒன்று அப்படி பேசும்பொழுது தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் ஆகையினால் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அதனால் நம்ம பெரிய வாத்தியார் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பேராசிரியர் நமக்கு எல்லாமே தெரியும் எனக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு ஆக வாழ்க்கை முழுவதும் கற்றல் தேடல் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலமாக நம்ம வலியுறுத்தி சொல்கிறது இந்த அருமையான குரல் சிந்தனையோடு என்ன குரல் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் அப்படிங்கிற இந்த அருமையான குரல் சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக தோங்குவோம் நன்றி வணக்கம்